க்ரவுண்ட் டேசி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாயசம் ரெசிபி சாதாரணமாக ட்ரெடிஷ்னலாக நம்ம எல்லா விசேஷங்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு பாயசம் தான். இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக வர்றதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, அதில் நான் வறுத்த ஜவ்வரிசியை சேர்க்குறேன். ஜவ்வரிசி எப்பொழுதுமே வறுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி இதில் நான் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுறேன். 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டு போகிறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அது அப்படியே தனியாக இருக்கட்டும். இன்னொரு ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் 100 கிராம் அளவுள்ள சேமியா சேர்க்குறேன். சேமியாவும் வறுத்த சேமியா தான். நீங்கள் வறுத்த சேமியா வாங்கினா அப்படியே பயன்படுத்திக்கலாம். இருந்தாலுமே ஒரு டவுட் இருந்ததுன்னா ஒரு முறை லைட்டாக கடாயில் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது போல் சேர்த்துருங்க. சேமியா சேர்த்த 2 நிமிஷத்துக்கெல்லாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கோம். அந்த பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜவ்வரிசி நம்ம தனியாக வேக வச்சு ஊற வச்சு வச்சுருந்தோம். அதை வடிகட்டி எடுத்து இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஒரு 2 முறை கூட அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முறை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் செய்யும் பொழுது ஜவ்வரிசி மேலே இருக்க அந்த மாவுத்தன்மையெல்லாம் போயிட்டு அந்த குழகுழப்பெலாம் இல்லாமல் நம்மளோட பாயசம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம், அதாவது ஹை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்டேஜில் வச்சு வேக விடுங்க. இப்போது ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் வந்துருச்சு. இதில் நான் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்க்கிறேன். நம்ம சேர்க்கிற ஜவ்வரிசி சேமியா அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு எந்த அளவு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது கேட்டார் போலையும் நம்ம பாலை இன்க்ரீஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் சேர்க்கிற இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுள்ள சர்க்கரை நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு கூடுதல் இனிப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு 150 கிராம் அளவில் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களோட இனிப்பை பொறுத்தது கலந்து பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் இனிப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் 2 ஏலக்காவை இடித்து கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த சேமியாவை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, சேமியாவை வடிகட்டி எடுத்து இதில் சேர்க்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. ஜவ்வரிசி நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு, நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படிங்கிற சமயத்தில் மட்டுமே இந்த சேமியாவை இதில் சேருங்க. அதற்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா சேமியா ரொம்ப குழைவாக வெந்து நம்மளோட பாயசம் திக்காக கஞ்சி மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். நான் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறின உடனே தான் இந்த சேமியா சேர்த்தேன். சேமியா சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம முந்திரி திராட்சை சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை, நீங்கள் எவ்வளோ நட்ஸ் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதற்கேற்றாற் போல் சேர்த்துக்கலாம். முந்திரி எப்பொழுதுமே பாதி அளவு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு நீங்கள் காஞ்ச திராட்சையை சேர்த்திங்கன்னா தான் அது கரெக்டான டைமில் ரெண்டும் பொறிஞ்சு வரதுக்கு சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கருப்பு காஞ்ச திராட்சையை சேர்க்குறேன். இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்மக்கிட்ட இருக்க நார்மலான அந்த கோல்டன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாரைப்பருப்பு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்தாச்சு. நல்லா சூப்பரான சுவையான சேமியா ஜவ்வரிசி பாயசம் ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிச்சிங்க. சப்போஸ் இந்த பாயசம் திக்காயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சுட வச்ச பால், நல்ல சூட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு மிதமான சூட்டில் இருந்தாலுமே சரி, அதை இதனோட சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பால் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பாலுக்கு ஏற்ற சர்க்கரையை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு முறை பாயசம் வச்சு பாருங்கள், அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.